ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல் அனைவருக்கும் என்னோடய காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எந்த ஒரு வண்டியை பற்றியோ எதை பற்றியோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. லேட்டஸ்ட்டாக நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி பேப்பரில் கூட வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் மருத்துவ செலவுக்கு பார்த்தீங்கன்னா 22 கோடி ரூபாய் செலவாகும் என மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா, மத்திய மற்றும் மாநில அரசிடம் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி மக்களிடமும் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு நிற்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம ஒரு சின்ன டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட பேர் என்ன, இந்த மருந்து எங்கேருந்து வாங்கணும், இதோட விலை என்ன, இந்த நோயோட விளைவுகள் என்ன இருக்கும், இந்த நோயோட பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்ன நோய் பாதிச்சிருக்குதுன்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி என்னும் நோயின் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நிலை தாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் தான் அந்த குழந்தையை பார்த்திங்கன்னா பாதிச்சிருக்குது. இந்த நோயுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஒரு சில ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நிற்கவோ இல்லை தவழ்ந்து செல்லவோ நடக்கவோ உட்காரவோ ரொம்ப கஷ்டப்படுங்க. இந்த பாதிப்பு அப்படியே ஏற்படும். ஏங்க சாப்பிட்ட சாப்பாடை கூட மென்று முழுங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதே நிலைமை அடுத்தடுத்த நிலைக்கு மாறி அந்த குழந்தையோட உயிரே பறிச்சிருங்க. இந்த நோய் ரொம்ப ஒரு அரிய வகை நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 2019 நவம்பர் மாதம் தான் பிறந்துச்சு. 1.5 வயசில் தான் இந்த நோய் இருக்கிறதே, இந்த குழந்தைக்கு இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரீசெண்டாக போகக்குள்ளார 2 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் இருக்குது இந்த குழந்தைக்கு, 2 வயசு முடியுது. 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜோல்ஜென்ஸ்மா என்ற மருந்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த உயிரை காப்பாற்ற முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாதத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே கிடையாதுங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும். இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாங்க. மத்திய அரசோட வரி மட்டும் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 கோடி ரூபா செலவாகும். இந்த 22 கோடி ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தொகைங்க. ஸோ அதனால தான் அவங்க குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசிடமும் உதவி கேட்குறாங்க, மக்களிடமும் பார்த்திங்கன்னா உதவி கேட்குறாங்க. அதுக்கோசம் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மருந்து ஆர்டர் பண்ணால் கூட காத்திருக்கும் ஒரு சூழ்நிலையை தாங்க இருக்குது. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே இந்த ஃபண்டு போய் சேர்ந்தால் தான் அவங்க மருந்தை இம்போர்ட் பண்ணி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த தாய் தந்தையினர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா வளர்ந்து மகிழ்கின்ற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவரோட தாய் தந்தையினர் பார்த்திங்கன்னா மன வருத்தத்தில் தவிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த உதவிகளை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட கான்டாக்ட் மொபைல் நம்பரு, கூகுள் பே நம்பரு, ஃபோன்பே நம்பரு, பேடிஎம் நம்பரு, இன்னொன்று அக்கௌண்ட் நம்பரு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், வீடியோவிலையும் நான் கொடுக்குறேன். உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் தாங்க அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி யூடியூபர், பிகினர் யூடியூபர் நிறையா பேர் இருப்பீங்க, பெரிய யூடியூபர் நிறையா பேர் இருப்பீங்க, இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ரீ அப்லோட் கூட பண்ணிக்கலாம். நான் எந்த விதமான காப்பரேட் கிளைமோ காப்பரேட் ஸ்ட்ரைக்கோ எதுவுமே கொடுக்க மாட்டேன். நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நிறைய யூடியூபர் இருக்கிறீங்க, இந்த குழந்தைக்கு ஒசரம் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிங்கன்னா இது தமிழ்நாட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் அந்த வீடியோ. சேர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு உதவி, நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவி கிடைக்கும், அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.